கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா, மார்ச் 12. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. 1 தீமோத்தேயு 1:5. தேவன் அடுத்ததிலே அவர் நம்மிடத்திலும் நமக்காகவும் வைத்துள்ள பல வாக்குத்தத்தங்களை பெற அன்பில் நாம் நாளுக்கு நாள் வளர வேண்டும். இதுவே நமக்கு முன் வைக்கப்பட்ட தெளிவுள்ள சிந்தையாக இருக்க வேண்டும். இந்த அன்பே தெய்வீக தன்மை உள்ளது. ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் விரும்பிய அளவுக்கு இந்த அன்பு நமக்குள் வளர இது சுத்தமுள்ள இருதயத்திலிருந்தே வர வேண்டும். தேவ சித்தத்திற்கு ஒத்திருக்கும்படி அவர் கொடுத்த அன்பின் பிரமாணத்துக்குட்பட்டதாகவும் தன்னையும் வாய்ந்த சாத்தானின் போதகங்களுக்கு விரோதமானதாகவும் இருக்க வேண்டும். இதுவே தேவ கற்பனையை கைக்கொள்ளுவதே நித்திய ஜீவனுக்குரிய வழி. அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. ரோமர் 13:10 என்பதே. ஆமேன்.